அம்மா ஒரு நிமிஷம். இன்ன என்ன உங்களுக்கு உங்க வாக்கு முக்கியம்னா எனக்கு என் கனவு முக்கியமா? அவ செஞ்சத மன்னிக்க முடியாத துரோகம். நீங்க ஆயிரம் காரணம் சொல்லி அவளை அழைச்சிட்டு வந்தாலும் நான் அவளை ஏத்துக்க மாட்டேன். நீயாட பேசுற நட்ராஜ்? ஆமாமா, உங்க மகன் நட்ராஜ் தான் பேசுறேன். ஒரு தடவை கூட என்ன எதிர்த்து பேசாத வந்தனடா நீ? எனக்கே கட்டளை போடுற, நான் செய்யறது தப்புன்னு சொல்ற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா? நான் வளர்ந்துட்டேனா இல்லையான்னு தெரியலம்மா, ஆனா உறுதியா இருக்க தப்புன்னு அதை தயங்காம தட்டி கேளுன்னு என் அம்மா நீங்க தானம்மா சொல்லி கொடுத்து வளர்ந்துருக்கீங்க. எங்க அம்மா செஞ்சாலும் தப்பு தப்புதான். வாழ்க்கையில முத தடவை எங்க அம்மாவை எதிர்த்து பேசுற நிலைமையில நான் இருக்கேன். இதுக்காக நீங்க என்ன அடிங்க போதைங்க, எவ்வளவு மோசமா வேணாலும் திட்டுங்க, ஏத்துக்கிறேன். ஆனா அவ மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது. நீ சொல்றது என்னால தாங்கிக்கவே முடியல நட்ராஜ். அம்மா என்ன செஞ்சாலும் இந்த குடும்பத்தோட நன்மைக்குதான் செய்வாங்க, நீ தானே அடிக்கடி சொல்லுவ. இப்பவும் நம்ம குடும்பத்தோட நன்மைக்கு தாண்டா அவளை கூட்டிட்டு வர போறேன். அவளை கூட்டிட்டு வந்தீங்கன்னா இந்த குடும்பம் நல்லா இருக்காதுமா, கெட்டுதான் போகும். என்னோட நல்லதுக்கு பண்ற நினைச்சுக்கிட்டு நீங்க இந்த குடும்பத்தை கெடுத்துடாதீங்கம்மா. இந்த உலகத்துல கெட்டவங்கன்னு யாருமே இல்லப்பா. இந்த உலகத்துல எங்க அம்மா மட்டும் தான் கெட்டவங்க இல்ல, மத்த எல்லார்கிட்டயும் கொஞ்சமாவது கெட்டது இருக்குமா? அதனாலதான் நீங்க எல்லாத்தையும் நல்ல விதமா பாக்குறீங்க. உங்களால கண்டிக்க தான் முடியும், சத்தியமா தண்டிக்க முடியாதுமா. சில தப்புகளை கண்டிச்சு திருத்திடலாம், சில தப்புகளை தண்டிச்சுதான் ஆகணும். அதனால தயவு செஞ்சு போகாதீங்கம்மா. இல்லடா, என் புள்ள நீ எவ்வளவு சொன்னாலும் நான் போகத்தான் போறேன், அவளை கூட்டிட்டு வரதான் போறேன். இத நான் ஏன் செஞ்சேன்னு உனக்கு அப்புறமா புரியும். அம்மா நில்லுங்கம்மா, ஒண்ணு சொல்றேம்மா, அதை கேட்டுட்டு போங்க. நீங்க அவளோட இந்த வீட்டுக்குள்ள திரும்ப வந்தா நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். நட்ராஜ், டேய் என்னடா நட்ராஜ் இப்படி பேசுற? நீ பேசாத, நான் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன். சத்தியமாமா, உங்களால அவளை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர முடியும், ஆனா உங்களால நான் வெளியே போறத தடுக்க முடியாது. என்னடா சொல்ற, இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் உன் வாயில இருந்து வரவே வராதேடா. ஏண்டா இப்படி பேசுற? புள்ள அவ்வளவு வேதனை இருக்குமா? இல்ல புள்ள போனா பரவாயில்ல, மருமக தான் வேணும்னா தாராளமா கூட்டிட்டு வந்து வச்சுக்கோங்கம்மா. நான் இந்த வீட்டை விட்டு போனா இந்த ஊர்ல நாலு விதமா பேச மாட்டாங்க, மருமக வெளியில போனதுதான் தப்பா பேசுவாங்க. உங்களுக்கு உங்க பேரு தான் முக்கியம், மகம் போனா பரவாயில்லனா தாராளமா போங்க, நான் தடுக்கல. ஒரு நாள் கூட என்னை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசினதில்ல. அவன் மனசுல இருக்கிற வேதனை அவன் அப்படியெல்லாம் பேச வச்சிருக்கு. என்னால அவன் வார்த்தையை மீற முடியலம்மா. பாத்தியாடி பாத்தியா, எப்ப பார்த்தாலும் ஓ இஷ்டப்படியே எல்லாமே நடக்கணும்னு சொல்லுவியே, இப்ப என்ன நடந்திருக்குன்னு பாரு. அத்தை நிஜமாவே என்ன கூட்டிட்டு போக வரலையா? நட்ராஜோட சொல்ல மீறி எப்படிமா நான் உன கூட்டிட்டு போக முடியும்? நீ ஆடின ஆட்டத்துக்கெல்லாம் உனக்கு தண்டனை கிடைக்கதான் செய்யும். மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு மாப்பிளைக்கு என்ன தலை எழுத்தா? இந்த நிமிஷம் வரைக்கும் செஞ்ச தப்ப ஒத்துக்காதவளை யாரு மன்னிப்பா? நீ செஞ்சது பாவம், மாப்பிள்ள உன்னை மன்னிப்பாரு, நீ எப்படி எதிர்பார்க்கற? என்னையும் போகாதுன்னுதான் சொன்னான், ஆனா மனசு கேக்கல, அதான் பாத்துட்டு போகலான்னு வந்தேன். சம்பந்தின்னு நீ ஒருத்தி இருந்தும் என் பொண்ண வாழ வட்டி ஆக்கிட்டியேன்னு நினைச்சிடாதீங்க. நட்ராஜ் இப்ப ரொம்ப கோவத்துல இருக்கான், அவன் கொஞ்சம் சமாதானம் ஆகட்டுமே. சம்பந்தி, நீங்க எதை செஞ்சாலும் சரியாதான் இருக்கும். சம்பந்தி, இதுக்கு நீங்க விளக்கமெல்லாம் கொடுக்க வேணாம். அதுக்கு இல்லன, எப்ப அவன் வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தை வந்துச்சோ அதை மீறி செய்யறது நியாயம் இல்ல.
நிச்சயமா சம்மதி. இவளை விடுங்க, நீங்க போய் முதல்ல மாப்பிளைய சமாதானப்படுத்துங்க. இல்ல இல்ல, இவளையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இவ தான் என் வீட்டு மருமகன்னு ஆசைப்பட்டு இவ தலையில பூ வச்சுட்டு போனேன். ஒரு நாள் இவளை கைவிட மாட்டேன்னு சத்தியம் பண்ணிதான் இவளை அழைச்சிட்டு போனேன். அதை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் சம்மந்தி. ரொம்ப நன்றிங்க சம்மந்தி. போகட்டும், ஏதோ ஒரு கஷ்ட காலம். கொஞ்ச நாள் அம்மா வீட்டுல தங்கிட்டு வரதா நினைச்சுக்கிட்டோம். நிலைமை சரியானதுக்கு அப்புறம் நானே வந்து இவளை கூட்டிட்டு போறேன். வரட்டுமா வந்திக்கா?